மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரிய கலாச்சார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களின் போது தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. வரும் 14 தேதி அவனியாபுரம், 15 தேதி பாலமேடு மற்றும் 16 தேதி அலங்காநல்லூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் போட்டிகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மஞ்சுவிரட்டு மற்றும் வடமாட நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமலும், எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமலும் பங்கேற்கலாம். போட்டி நடைபெறும் திறந்த வெளியின் அளவிற்கு ஏற்ப சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 50% மிகாமல் உடல் வெப்ப பரிசோதனைகளுக்கு பிறகு பார்வையாளர்கள் பங்கேற்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாடுபிடி வீரர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்களில் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ் பெற்றிருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது உதவியாளர்கள், நிகழ்ச்சியை மேற்பார்வையிடும் அரசு அதிகாரிகளும் கொரோனா பாதிப்பில்லை என்பதற்கான சான்றிதழை பெற்றிருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.